இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று இந்த முதல்ல இவங்க பேசும்போது நான் அந்த சப்ஜெக்டு போயிட்டு இங்கே வந்துடுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, தங்கத்தமிழ் செல்வன் அவர்களும் கலைராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் மிகவும் நெருக்கமானவர். அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. அவர்களுக்கு வந்து அதாவது இந்த தியாக தலைவின்ற பட்டத்தையே கொடுத்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாமல் இவங்க திமுகவுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒன்று, அப்படி அவங்களுக்கு தெரியாமல் போயிருந்தாக்கா சசிகலா தன்னுடைய ஹோல்டை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சு போயிருந்தா தினகரன் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது என்ற அர்த்தம். நான் போயிடுறேன் பொறுத்தவரையில். அதே மாதிரி தினகரன் தங்கத்தமிழ் தங்கத்தமிழ் இருக்காருன்னு சொன்னால் உறுதியாக அது தினகரன் அவர்களால் தான் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அரசியல். அது வேற சப்ஜெக்டு. ஆனால் ஓபிஎஸ்ஸும் கூட அது அவர்கிட்ட கேட்க, அவங்க அவங்களுக்கு அவங்க மெரிட்னு ஒன்று இல்லையா? இல்லை, தங்கத்தமிழ் ஒன்று இருக்கு. அதான் தினகரன் ஒருத்தர் இல்லைன்னா அவருடைய ஒரு ஆளுநர் அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை, நான் அதுக்கு முன்னால இருந்து கட்சியில் இருக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை பத்தி டிஸ்கஷன் வரும்போது ஓபிஎஸ் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். தெளிவாக பேசியிருக்கிறாரு. தினகரன் வருவதற்கு முன்னாலேயே நான் அங்கே இருந்திருக்கிறேன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தங்கத்தமிழ் சொல்லும் அந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டாவது, இந்த சபாநாயகர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் இது இந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தோக்குறது வேற. அப்படி தோத்துட்டா தனக்கு ரொம்ப அசிங்கமாயிருமே நினச்சிக்கிட்டு, ஐயோ எனக்கு காலில் அடிபட்டுச்சு நான் ஓடலை அப்படிங்கிறத ஸ்டாலின் செய்கிறார். அவர் போட்டியில் கலந்து கொள்வதற்கே பயந்து விட்டார். இது போட்டியிலிருந்து அஞ்சு ஒதுங்கி விட்டார்ன்றது தான் உண்மை, உறுதி உண்மை. இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டியதானே, ஏன் உங்களால் செய்ய முடியல? எப்படியெல்லாம் பேசுனீங்க சார்? எப்படிங்க ஏற்படும்? மூணாம் தேதி மக்கள் இல்ல, ஒரு மூணாம் தேதி தமிழகத்தில் திமுக ஆட்சி வரும். அது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாத ஒரு பொது தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம் சொல்றது இல்ல. இல்ல இல்ல, சட்டமன்றம் நாடாளுமன்றம் இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, அப்படி சொல்லல. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றது, சட்டமன்ற நாடாளுமன்றத்துல கட்சிகளுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும். இந்த ஒரு சில நேரங்களில் தோற்று போகும்னு தெரிந்தாலும் கூட இதை விவாதிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்க என் வாயிலிருந்து வரணும்னு நினைக்கிறீங்கன்றதுனால இதை நீங்க கேக்குறீங்கன்னு நிறுத்திக்கிட்டு பதில் சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அப்படி இல்ல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வென்ற பிறகு ராகுல் பிரதமரானவுடன் இங்கே திமுக ஆட்சி அமையும் சொன்னாரு, அது எப்படி சாத்தியம்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க எல்லாம் கலெக்ட் நீ உங்க இப்ப கூட என்ன சொல்றீங்க, நாங்க மிரட்டுவோம். தாமரை மலரும் அவங்க சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் சொல்றது. பாராளுமன்றத்தில் தேர்தல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு ராகுல் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஆட்சியை நீங்கள் நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில திமுக தமிழகத்தை ஏற்படுத்த முனைகிறது. இப்ப கூட என்ன சொல்றாரு, மிரட்டுவோன்றாரு. எடியூரப்பா மிரட்டுற மாதிரி நாங்களும் எடியூரப்பா மிரட்டலாம். புதுசா ஒரு கற்பனையை வந்து உருவாக்கி பண்றாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முன்னேற்ற கழகத்தை திமுகவோட பி டீமா நாராயணன் பார்க்கிறாரு.